அதாவது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கொட்டநாடு எஸ்டேட் பங்களா மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான இந்த பங்களாவில் அவர்களின் மறைவிற்கு பிறகு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் குறித்து சோலூர் மட்டம் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்து அவர்களை வந்து விசாரணை நடத்தினர். மேலும் இந்த கொலை கொள்ளை வழக்கில் வந்து பல்வேறு சாட்சியங்களிடையே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அரசு தரப்பில் வந்து உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மூலம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வந்து அந்த விசாரணையை வந்து தொடங்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் மற்றும் மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் தலைமையில் வந்து தனிப்படை அமைத்து கிட்டத்தட்ட இதுவரை 202 சாட்சியங்களிடையே வந்து விசாரணை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் மற்றும் முக்கிய குற்றவாளிகளாக கூறப்படும் 10 நபர்கள் மற்றும் அவர்களது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவர்களுக்கு தொடர்பான நபர்களிடம் வந்து தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு அவர்கள் சேகரிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் மற்றும் வீடியோ வாக்குமூலங்கள் அனைத்தும் நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கானது உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரணை செய்த நீதிபதி சஞ்சய் பாபா வந்து இந்த வழக்கினை குறித்து காவல்துறையினரிடம் இதுவரை எத்தனை விசாரணை என நடைபெற்றுள்ளதென கேட்டறிந்ததில் காவல்துறையினர் கிட்டத்தட்ட 202 நபர்களிடம் இந்த கொடநாடு கொள்ளை வழக்கு குறித்து விசாரணை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கினை குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து கூடுதல் சாட்சியங்களிடையே விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் வந்து தொலைபேசி உரையாடல்கள் மூலம் பல்வேறு சாட்சியங்களிடையே வந்து மேலும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூடுதல் சாட்சியங்களுக்கான இன்னும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மூலம் கேட்டுக்கப்பட்டதால் இந்த விசாரணையை இன்று விசாரணை செய்த நீதிபதி சஞ்சய் பாபா வழக்கினை வரும் ஏப்ரல் 23 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு.